வினோதோட நம்பருக்கு வந்து ஒரு 10 days பிஃபோர் வந்து கால் வந்திருக்கு. கால் வந்து இந்த மாதிரி வந்து ஸ்னாப்டீல்லேருந்து உங்களுக்கு ப்ரைஸ் வந்திருக்கு, ஒரு 18 lakhs சம்திங் ப்ரைஸ் அமௌண்ட்டு சொல்லிட்டு டெபாசிட் அமௌண்ட்டு 1% வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணணும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. சொன்னதுக்கு வந்து ஒரு 18,000 ஃபஸ்ட்டு பேமெண்ட் பண்ணியிருக்காரு. பண்ணதுக்கப்புறமா அவங்க செக் ஒன்று அனுப்பிச்சிருக்காங்க, 18,000 சம்திங், 18 lakhs சம்திங்க்கு ஒரு செக் ஒன்று சென்ட் பண்ணியிருக்காங்க. வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிவிட்டு இது உங்களுக்கு டெபாசிட் பண்ண முடியல, ஸோ உங்கள் அக்கௌண்ட்டில் மினிமம் பேலன்ஸ் இல்லை, ஸோ பேமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு 10 days வந்து இது வரைக்கும் 5.5 lakhs வரைக்குமே டெபாசிட் பையன் தம்பி பண்ணியிருக்காங்க. ஒரு அறியாமல் யார்கிட்டயா சொன்னால் வந்து நம்ம பணம் வந்து திரும்பி வராமல் போயிடுமா, எதாவது சொல்லிடுவாங்களோ திடீடுவாங்களோன்னு சொல்லிட்டு அவர் சேமித்து வச்சது, ஒர்க் பண்ணிவிட்டு ஒரு 6 days ஒர்க் பண்ணிவிட்டு அவரோட சேலரியிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்து வச்சது பணம் எல்லாத்தையுமே வந்து ஸ்னாப்டீல் அக்கௌண்ட்டில் வந்து ப்ரைஸ் அமௌண்ட் வந்திருக்குன்னு சொல்லி நம்ம டெபாசிட் பண்ணால் ரீஃபண்ட் வந்துடும் பல்க் அமௌண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசையில் ஃபுல் அமௌண்ட்டு வந்து பேமெண்ட் பண்ணிட்டாரு. பேமெண்ட் பண்ணிவிட்டு அந்த அமௌண்ட்டு இப்போ திருப்பி அவங்ககிட்ட கால் பண்ண சொன்னால் இன்னொரு 55,000 வந்து பேமெண்ட் பண்ண சொல்லி கரண்ட்டில் இப்போ வரைக்குமே பேசிகிட்டு இருக்காங்க. நம்பர் எதுவும் பிளாக் பண்ணல, நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோன்னு சொல்லலை, நம்ம இது மாதிரி போயிருக்கோம்னு சொல்லிட்டு ஸ்டேஷன் போயிருக்கோம், கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம், கமிஷனர் வந்துருக்கோம் சொல்லி இன்ஃபார்ம் பண்ணல. ஸோ லைன்லேயே இருக்கட்டும், நான் பேமெண்ட் அரேஞ்ச் பண்ணிட்டுருக்கேன், பேமெண்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த லைன்லேயே அவங்க காண்டாக்ட்லேயே இருக்கிறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி கமிஷன் ஆஃபீஸில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம், கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவங்க உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க, எங்கே இருக்காங்க ட்ரேஸ் பண்ணி பிடிப்பாங்க. ஸோ 4 பேருக்கு விவரம் தெரியட்டும்னு சொல்கிறதுக்காக இந்த கமிஷனர் ஆஃபீஸில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு உங்ககிட்டலாம் சொல்லிட்டுருக்கேன். ஸோ ஸ்னாப்டீல்லேருந்து அவங்க வவுச்சரு கவர்மெண்ட் சீல் போட்டுட்டு செக்கு டீட்டெயில் எல்லாமே அவங்க வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்னாப்டீல்லேருந்து இவ்வளோ ப்ரைஸ் அமௌண்ட் வந்துருக்குன்னு சொல்லிட்டு. ஆமாம், இது ஃபஸ்ட்டு வந்து ஒரு கிஃப்ட் ஒன்று வருது, ஒரு ஸ்லிப்பர் ஒன்று வந்து ஃப்ரீயாக, காஸ்டே இல்லை, 0 டெலிவரி, வீட்டுக்கு டெலிவரி ஆகுது. டெலிவரி ஆனோடனே ஸோ நம்ம பேமெண்ட்டே பண்ணலையே, பேமெண்ட் பண்ணாமையே நம்மளுக்கு டெலிவரி ஆகுது. ஸோ இது உண்மையிலேயே வந்து அட்ரஸ் அவர் தான் கொடுத்துருக்காரு, அட்ரஸ் கொடுத்தோன்னு புக் பண்ணுவாங்க. புக் பண்ணும்போது ஸ்னாப்டீலில் வந்து ஃப்ரீயாக வந்திருக்கு, ஸ்லிப்பர் வந்து வந்திருக்கு. ஃப்ரீயாக வந்த உடனே சரி இது உண்மையாலே தான் இருக்கும், கம்பெனியிலேருந்து தான் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரோட பேமெண்ட் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேவிங்ஸ் பண்ணது, ஒரு 6 days சேலரியை ஹோல்ட் பண்ணி வச்சு சேவிங்ஸ் பண்ணதை கொஞ்சம் கொஞ்சமாக பேமெண்ட் பண்ணி 5 lakhs வந்துச்சு. கடைசியாக வந்து 55,000 ஏதோ பேமெண்ட் இப்போ பண்ண சொல்லியிருக்காங்க. பண்ணதுக்கப்புறமா என்கிட்ட வந்து கேட்குறாரு, இது மாதிரி வந்து பேமெண்ட் பண்ணணும், இது மாதிரி 55,000, ஸோ உங்கள்கிட்ட இருந்தால் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி கொடுங்க. என்ன டீட்டெயில்னு கொஞ்சம் கேட்டு விசாரிக்கும் போது இந்த மாதிரி ஸ்னாப்டீலு இது ஃபுல்லாமே ஃபேடு, ஏமாற்றிட்டு இருக்காங்க, உனக்கு தெரியாதா, நீ முன்னாடியே வந்து சொல்லியிருக்கலாமே அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு சொல்லியிருந்தேன். ஸோ சொன்னதுக்கப்புறமா தான் ஸோ கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், முதல் போயிட்டு எதுவும் பேசுகிறாலும் அந்த கால் எதுவும் எடுக்காத, கால் வெளியே இருக்கேன்னு சொல்லி, ஆஃபீஸில் இருக்கேன்னு சொல்லி, மீட்டிங்கில் இருக்கேன் வெளியே இருக்கேன்னு சொல்லி சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்னு சொல்லி டேரெக்டாக வந்துட்டுருக்கேன். நிறைய டீட்டெயில் இருக்குது, எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருக்கேன், நான் ஆக்ஷன் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணியிருக்கேன். 5.5 lakhs வந்து உங்கள் ப்ரைஸ் அமௌண்ட் வந்து மினிமம் பேலன்ஸ் இருக்கணும், புதுசாக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு சொல்லிட்டு 4 bankல அமௌண்ட் அவங்க கொடுத்த 4 accountல வந்து நான் பேமெண்ட் பண்ணியிருக்கேன். ஒரு 1 lakh, 1.5, 2 lakhs அப்படின்னு சொல்லிட்டு கரூர் வைசியா, பஞ்சாப் நேஷ்னலு, அப்புறமா இடிகாஸ் பேங்க்குன்னு சொல்லி ஒரு 4 bankல வந்து பேமெண்ட் போட்டுகிட்டே இருக்கேன். இல்லை எல்லாமே என்னோடய ஓன் அக்கௌண்ட்டு, என்னோடய ஓன் அக்கௌண்ட்லேருந்து டெபாசிட் பண்ணிகிட்டே இருக்கேன், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்டே இருக்கேன். கூகுள் பே, ஃபோன்பேலேருந்து அவங்க கொடுத்த அக்கௌண்ட் நம்பருக்கு நாங்கள் சென்ட் பண்ணிகிட்டே இருக்கோம் கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட்டு. ஹலோ, ஆ சார், வினோத் பேசுகிறேன். அண்ணங்க வினோத்தோட பிரதர் பேசுகிறேன் சார் நான். சார் பேமெண்ட் இப்போது வந்து 55 ஏதோ பேமெண்ட் கேட்டிருந்தீங்க. ஆ, அந்த பேமெண்ட் வந்து இப்போது வந்து 20 தான் ரெடி ஆச்சு, பேலன்ஸ் 30 வந்து நாளைக்கு ரெடி ஆகும். ஸோ என்ன பண்ணுங்க சார், இப்போது எப்படி பண்ணலாம், 20 தான் இருக்குது எங்கிட்ட இப்போது. என்னங்க சார், சார்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணுறேன். இல்லை சார், நாளைக்கு அரேஞ்ச் பண்ணி பேமெண்ட் பண்ணிட்டா அந்த ப்ரைஸ் அமௌண்ட் வந்து என்னோடய அக்கௌண்ட்டுக்கு வந்துடுங்களா நாளைக்கு? சரிங்க சார், ஏன்னா ஆல்ரெடி ஒரு 55,000 கிட்ட மேம் பேமெண்ட், 5 lakhs 53 வரைக்கும் பேமெண்ட் பண்ணியிருக்கு. என்ன, ஆ அதனால தான் சார் கேட்டு கன்ஃபார்ம் பண்ணுறேன். ஏன்னா பேமெண்ட்டு நான் வெளியே தான் அரேஞ்ச் பண்ணுறேன் நான். சரிங்க சார், ஓகே சார், கொஞ்சம் சீக்கிரமாக முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் சார். பேமெண்ட் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார், நிறைய அமௌண்ட் லாக் ஆகிருக்கு. ஓகே, அப்படியே ஸ்லாப் யூஸ் நிறைய கம்பெனிலேருந்து அவங்க பிராண்ட் நேம் யூஸ் பண்ணுறாங்க. உண்மையெல்லாம் நாங்கள் பிராண்ட் நினச்சி தான் நம்ம பேமெண்ட் பண்ணுறோம், கடைசியில் பார்த்தா அது பிராண்டே இல்லை, ஃபுல்லாக ஃபேக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது சொல்கிறாங்க. இவ்வளோ டீட்டெயில் இருக்குது நம்மளுக்கு தெரியல. ஸோ எனக்கு ஓரளவுக்கு ஐடியா இருக்கு, மினிமம் பேலன்ஸ் இருக்கணும்னு சொல்லிட்டு இல்லை மினிமம் பேலன்ஸ் என் அக்கௌண்ட்டில் இருக்கணும்னு ஃபைனலாக சொன்னாங்க. ஸ்னாப்டீல் அக்கௌண்ட்லேருந்து ஒரு அக்கௌண்ட்டு உங்கள் அக்கௌண்ட் லிங்க் பண்ணுவேன், அந்த லிங்க் பண்ணுற அக்கௌண்ட்டுக்கு மினிமம் பேலன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த அக்கௌண்ட்டுக்கு தான் இப்போ காசு கட்ட சொல்கிறாங்க.
இன்னொரு அக்கௌண்ட் அவங்க கிரியேட் பண்ணி கொடுக்குறாங்களா ஸ்னாப்டீல்லையே அவங்களே கிரியேட் பண்ணி கொடுக்குறாங்க. நான் ஸ்டாஃப்க்கு மட்டும் கிரியேட் பண்ணி கொடுக்குறாங்க. என்னோட பேங்க் கிட்ட டச் பண்றேன் நான். ஆனா அது அக்கௌண்ட் நம்பரும் கொடுக்கல. இல்ல இல்ல அது இல்ல அமௌண்ட் இப்போ நான் எனக்கு ஃப்ரெண்ட் எல்லாம் இருக்காங்க. அதல எல்லாம் செக் பண்ணும்போது எல்லா அக்கவுண்ட்லயும் வந்து 3000 4000 சம்திங் அதான் இருக்கு. இது வரைக்கும் செக் பண்ணது அந்த அக்கவுண்ட்ல எங்க இருக்கு? டெல்லி. எல்லாமே நியூ டெல்லி. எல்லாமே டெல்லில தான் இருக்கு. அதான் தமிழ் பேசுறாங்க. நான் தமிழ் கிளியரா பேசுறேன். இப்போ நீங்க கேட்டது கிளியரா இருக்கு. மூணு பேர் லைனுக்கு வராங்க. ஒரு லேடி வராங்க, ரெண்டு ஜென்ஸ் லைனுக்கு வராங்க. சார் வினோத் பிரதர் பேசுறேன் சார், சொல்லுங்க. ஹலோ சார், கேக்குதுங்களா? சொல்லுங்க. ஆமா சார், இப்போ 20 தான் இருக்கு. ஓகே. 20,000 இருக்கு. பேலன்ஸ் 30 வந்து மார்னிங் ரெடி பண்ணிடுவேன். நாளைக்கு ரெடி பண்ண உடனே வேணா உங்களுக்கு மொத்தமா உடனே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடுறேன். சரிங்க சார். ஃபுல் பேமெண்ட் பண்ணதுக்கப்புறமா 2 hours கழிச்சு தான் என்னோட அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகுங்களா என் அக்கௌண்ட்டுக்கு? 1 hour டு 2 hours வந்து உங்களுக்கு கிரெடிட் ஆகிடுங்களா என் அக்கௌண்ட்? அக்கௌண்ட்டில் இல்லை, என் அக்கௌண்ட்டில் வந்து 2 hoursக்குள்ளே கிரெடிட் ஆகிடுங்களா சார்? வினோத் சார் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிடுங்களா? சரிங்க சார். ஓகே, இப்போ 20 நான் டெபாசிட் பண்ணுங்களா? எந்த அக்கௌண்ட்ல சார் பண்ணணும்? நான் 4 அக்கௌண்ட் இருக்கு. இல்ல வினோத் தான் இருக்காரு. அதான் லாஸ்டா இந்துஸ்தான் அமிச்சிங்க, அதுக்கு போட்டுங்களா இல்ல வேற ஏதோ அக்கௌண்ட்க்கு போட்டுங்களா? இந்துஸ்தான்ல போட்டுங்களா சார்? ஓகே சார், ஓகே சார், நான் போட்டுட்டு உங்களுக்கு கால் பண்றேன் சார். ஒரு நிமிஷம் சார், சொல்லுங்க. ஆ சார், சொல்லுங்க சார். ஆமாம் சார், பிரதர் ஓன் பிரதர் தான். ஓன் பிரதர் தான் சார். அவர்கிட்ட தான் ஹெல்ப் பண்ணி கேட்டிருந்தேன். இப்போ பேமெண்ட்டு இப்போ ஹெல்ப் பண்ணி கேட்டிருந்தேன். நான் இன்னை ஒரு கால் போட்டு நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன்னு சொன்னார். அதுக்காக கால் பண்ணி கொடுத்தேன் சார். சரிங்க சார். ஓகே சார், ஓகே சார். இதோ இப்போ நான் அவர்கிட்ட பேசிட்டு லைன் வரேன் சார். எப்போ இதெல்லாம் ஆகணும்? ஸோ இப்படியே கால் பண்ணிகிட்டே இருக்கேன் கண்டினியூஸாக.